தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறும் என்றும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகலில் மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் தனது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தகவலாவது நிவார் புயல் சென்னைக்கு அருகில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நாளை இரவு எழுபது நாட்ஸ் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் வர்தா புயலின் வேகம் அறுபத்தி ஐந்து நாட்ஸ் அளவில் மட்டுமே இருந்தது இருப்பினும் இந்த புயல் நெருக்கமாக வரும்போது திசை வாய்ப்பு உண்டு புயல் எங்கு கடக்கும் என்பது இன்று உறுதியாக நமக்கு தெரியவரும் வரும் நகரப்பகுதி அல்லாத மக்கள் வசிப்பிடம் அதிகம் இல்லாத பகுதிகளில் புயல் கரையை கடக்கும் என்று நம்புவோமாக பதிவிட்டுள்ளார் மேலும் வானிலை குறித்து தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் நியூஸ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்